ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதே யோமோசி காலம் சேனல். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பதில் வரவில் சொல்லி நீங்கள் நீங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டொய் டாக் டாக் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக் ஸ்பாரோ, உன்னை நான் விட மாட்டேன். வடிகளும் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ஃபுஜிகோ ஃபுஜியோட கிட்ரெட்ஸோட ஹிஸ்டரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளா ஒருத்தர் கேட்டே வந்துட்டு இருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். பேர் மறந்துச்சு டக்குன்னு, சாரி. அது ஆனால் கன்ஃபார்ம் இந்த வீடியோ கீழே அவர் கமெண்ட் பண்ணுவார். கொடமோனோ ஹக்கீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைல் மேகசீனில் ஜிகோ ஃபுஜியோவால் எழுதப்பட்ட கிட்ரெட்ஸோ அப்படின்ற ஒரு மேங்கா தொடரானது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எப்போன்னா, ஏப்ரல் 1974 ஜூலை 1977 வரைக்கும் இந்த மேங்காவானது சிறப்பாக தரமாக பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு மேகசீனில் இடம்பெற்றுட்டு நல்ல வரவேற்பை தந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிறகு இந்த மேங்காவானது சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா இந்த ஆனிமியை பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த மேங்காவோட சாப்டர் அப்படியே அடாப்ட் பண்ணி 331 எபிசோடாக இந்த ஒரு ஆனிமி சீரீஸாக சொல்லிட்டு இந்த கிட்ரெட் ஷோ அப்படி வந்து இந்த கிட்ரெட் ஷோ வந்து கொண்டு வந்தாங்க. இது ஃபுஜி டிவியில் 1998 1996 வரைக்கும் ஒளிபரப்பிடுச்சு இந்த ஆனிமி. அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ்க்கு அடுத்து இது டப்பிங் பண்ண லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் தான். ஸோ இந்தியா தான் இதோட ரைட்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்னி இந்தியா வாங்கினாங்க. ஸோ அதை டப்பிங் பண்ணாங்க. த்ரீ லாங்குவேஜ், அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸில் அதை டப்பிங் பண்ணி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் டப்பிங் பண்ணாங்க. டிஸ்னி சேனலில் ஒளிபரப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹங்காமாவுக்கு போணுச்சு, அதுக்கப்புறம் போகோவுக்கு போணுச்சு, அதுக்கப்புறம் கார்டூனுக்கு போணுச்சு. ஸோ இடையில டர்னர் பேக்கு, ஸோ டபிள்யூபி வாங்கியிருந்தாங்க இடையில. அதுக்கப்புறமா போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து டிஸ்னி கையிலே வந்திருக்கு. அப்புறம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆமாம் இந்த கிட்ரெட்ஸுக்கும் டோரிமோனுக்கும் என்னப்பா சம்மந்தம், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. இது இதுக்கு வந்து மார்வல் கன் வேணும் அப்படின்னு தேவையில்ல. ஸோ இந்த மார்வல் ரைட்டர்ஸ் அந்த சொல்லுவாங்களா, அந்த ஈஸ்டர் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம், அந்த ஸ்லோ பண்ணிட்டு ஃபுல் படத்தையே வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி மெதுவாக பார்க்க போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் கண்ணில் விளக்கண்ணி ஊற்றி பார்த்தாலாம் தேவையில்ல. நீங்கள் சும்மா டிவியில் பார்த்தாலே தெரியும், அதில் சுனியோனா அதில் டொங்காரி, அதில் ஜியான்னா அதில் முட்டா கொரிலா, அதில் டோரிமோனு, இதில் கிட்ரெட்ஸு. சி கிட்ரெட்ஸுக்குனா இது, அதில் வந்து அதில் டோரிமோனு, இது குறைசுக்கே அவ்வளோதான். பார்த்தாலே நறுக்குன்னு தெரியும், இதுக்கு பெரிய மார்வல் கண்ணெல்லாம் வேணாம். எதுக்காக இதுக்கு இதுக்கும் இதுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான ஒரே பதில் என்னென்னா, டோரிமோனோட ரைட்டரும் நம்ம கிட்ரெட்ஸோட ரைட்டரும் ஒன்று தான். ரெண்டு பேரையுமே படைச்சது ஒருத்தர் தான், ஒரு மனுஷன் தான். அதனால தான் ரெண்டுத்துக்குமே சிமிலராக படைச்சிருக்காரு அவர். இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அவரோட ஃபுஜிகோ ஃபுஜியோட எல்லா அனிமேஷனுமே, அவரோட எல்லா மேங்காவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்கும். ஒரு சோம்பேறி பையன், இல்லை கஷ்டப்படுற பையன் ஒருத்தருப்பான், அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு பவரான கேரக்டர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுஜிகோ ஃபுஜிகியோட மெயினான கான்செப்ட். இதே பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஹட்டர்லாம் எப்படி இருந்தான், கெனிச்சின்ற ஒரு பையன் சோம்பேறியாக இருப்பான், அவனுக்கு நிஞ்சா ஹட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், நோபிட்டான்ற ஒருத்தன் கஷ்டப்பட்டு சோம்பேறியாக இருப்பான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டோரிமோன் வருவான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கெனிச்சியையும் நோபிட்டாவையும் சேர்த்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கான் அதில் அவன். கிட்டத்தட்ட கெனிச்சியோட அப்பியரன்ஸ் நல்லாவே தெரியுது இவனுக்கில், ஆனால் அவனுக்கு ரெண்டு பேர் மாதிரி இவன் கிடையாது, இவன் வந்து புத்திசாலி. ஆனால் டோரிமோன் மாதிரி இந்த குறைசுக்கே கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரு, அதே சமயத்தில் கொஞ்சம் புத்தி மட்டும்தான். ஏன்னா இது வந்து கிட்ரெட்ஸு கண்டுபிடிச்ச ரோபோ, கிட்ரெட்ஸுவே கண்டுபிடிச்ச ரோபோ தான் இந்த குறைசுக்கே. சரி, ஜப்பானில் 1900 ஓடுனுச்சுன்னு சொன்னியப்பா, அதை திருப்பி எதுவும் போட்டாங்களா அப்படின்னா போட்டிருக்காங்க. 2016 ஆனிமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீமாஸ்டர் பண்ணி விட்டுருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஸோ டோரிமானுக்கும் சரி கிட்ரெட்ஸுக்கும் சரி ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொன்னல, ஸோ இதை வந்து இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டு இந்த கிட்ரெட்ஸு, அதாவது இந்த ஒரிஜினல் இந்த அனிமி ஷோவோட பேர் என்னன்னா கிட்ரெட்ஸு டயாகா, அதான் கிட்ரெட்ஸு டயாகா, அதான் வந்து இதோட ஒரிஜினல் நேமு. ஸோ இந்தியாவில் வெறும் கிட்ரெட்ஸுன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷ்காரனுங்க வித்தியாசமாக வந்து, அதாவது இங்கிலீஷ் டைட்டில் இந்த அனிமியோட பேர் என்ன அப்படின்னா நோபிட்டாஸ் ஸ்மார்ட்டஸ்ட் கசின். கேட்க கொஞ்சம் காமெடியாக தானே இருக்குது, நோபிட்டாவோட ஸ்மார்ட்டான கசின் அப்படின்றது தான் இந்த ஷோவோட பேர் இங்கிலீஷில். கிட்ரெட்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி இருக்குது, அப்புறம் வந்து ஃபேமஸான ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ரெட்ஸோ வச்சு வந்திருக்கு. இந்த வீடியோவில் எதுக்காக நம்மளோட கிட்ரெட்ஸும் சரி நம்மளோட டோரிமோனும் சரி கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்ரெட்ஸோட வரலாறையும் நம்ம பார்த்துட்டோம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எம்எஸ்சி எலவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதை அடிச்சு விட்ருங்கோ. பாய்.